ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி கிராண்ட் சமையல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வெயிலுக்கு எதமான ஒரு சூப்பரான தயிர் சாதம் எப்படி பண்ணணுன்றது பார்க்க போகிறோம் அது கூடவே வந்து மாங்காய் ஊர்கா இருக்குது நான் ஏற்கனவே இந்த மாங்காய் ஊர்க்காவோட வீடியோ போட்டிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் தரேன் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த தயிர் சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி ஒரு துண்டை நல்ல சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இந்த தயிர் சாதத்து கூட ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக இஞ்சி எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு கொத்தமல்லியை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் காஞ்ச மிளகா வந்து மூணு காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுக்கணும் ஜீரகம் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணோம் ஜீரகம் ஆட் பண்ணால் அதோடய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும் அதுக்காக ஆட் பண்ணுறோம் கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க பச்சை மிளகா வந்து ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க கடுகும் உளுத்தம் பருப்பும் கால் கால் ஸ்பூன் எடுத்துக்கலாம் இது வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் மாதுளப்பழம் வந்து ஒரு கப்பு உரித்த மாதுளப்பழம் எடுத்துருக்கேன் திராட்சை வந்து ஒரு கப் திராட்சை எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பச்சை திராட்சையும் எடுத்துக்கலாம் கருப்பு திராட்சை போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெருங்காயம் வந்து கால் ஸ்பூன் பெருங்காயம் எடுத்துக்கோங்க பால் வந்து கால் கப் எடுத்துக்கணும் வெடித்த சாதம் வந்து உங்கள் தேவையான அளவு எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சாதம் வெடித்து வச்சுக்கோங்க கொஞ்சம் சாதம் வந்து குழஞ்ச மாதிரி இருந்ததுன்னா தயிர் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப் அளவு புளித்த தயிர் எடுத்துருக்குறேன் நல்ல ஒரு கெட்டியான தயிர் வந்து ஒரு கப்பு அளவு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு சாதம் எடுத்துக்கிறீங்களோ அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வெடித்த சாதத்தில் கட்டி கட்டியாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு இது குழஞ்ச மாதிரி வெடிச்சிருக்கோம் ஸோ அந்த கட்டிலாம் வந்து நல்லா பிரேக் பண்ணி நல்லா சமமாக்கி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம் தயிர் ஆட் பண்ணி இந்த சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எதனா கட்டி கட்டியாக இருந்தால் கூட அதெல்லாம் பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி நல்லா கலறி விடுங்க இந்த வெயிலுக்கு வந்து தயிர் சாதம் சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது பால் வந்து கால் கப் ஆட் பண்ணுறேன் கால் கப் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப தயிர் சாதம் கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தலை தலைன்னு ஆக்கி வச்சுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாம் கொத்தமல்லி எ எடுத்துக்கோங்க நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுடலாம் இந்த பச்சை மிளகா இஞ்சி இதோட டேஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கு இப்போது ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் ஸோ எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச உடனே இதில் கடுகு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கடுகு உ உளுந்தும் நல்லா கடுகு பொறிஞ்சிட்டு உளுந்து வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே இதிலே வந்துட்டு நம்ம காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணி வச்சிடலாம் கிள்ளி வச்ச காஞ்ச மிளகாவை இப்போ வந்துட்டு லைட்டாக வந்து இதை வதக்கி விட்டுக்கோங்க காஞ்ச மிளகா ஆட் பண்ண உடனே ஜீரகமும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதுலேயும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலறி விட்டுருங்க இந்த தயிர் சாதத்துக்கு மெயினாக டேஸ்ட் தர இன்க்ரீடியண்ட்ஸே இந்த தாளிப்பு தான் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கருவேப்பில அதெல்லாம் போட்டு தாளிக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தயிர் சாதம் ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு பெரட்டி பெரட்டிட்ட உடனே இதிலே வந்து தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து நம்ம கிளறி வச்சுருக்க தயிர் சாதத்துக்கூட இந்த தாளிப்பை வந்து சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுடலாம் கூடவே வந்து மாதுளப்பழம் ஆட் பண்ணலாம் நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டுடலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திராட்சை ஆட் பண்ணலாம் திராட்சையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கலரி விடுங்க சப்போஸ் வந்து நம்ம கிட்ட ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லைனா கூட நம்ம கேரட்டை நல்லா துருவி கூட இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரூட்ஸ் இல்லைனா இப்போது கொஞ்சமாக வந்து கேரட் துருவி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தயிர் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நல்ல ஒரு ரிச்சான தயிர் சாதமாக இருக்குது இத்தனை பொருட்கள்லாம் போட்டு நம்ம பண்ணுறதால கண்டிப்பாக வந்து இது சூப்பர் டேஸ்டில் தான் வரும் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை லாஸ்ட்டாக வந்து கேரட் போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு நான் வீட்லேயே பண்ண மாங்காய் ஊர்கா சைடில் வச்சிடலாம் மாங்காய் ஊர்கா கூட தயிர் சாதத்தை சாப்பிட்டோம்னா அதோடய டேஸ்ட்டு சொல்லவே வேணாம் செம சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்